Hi friends, சமூக வலைதளங்களால ஏற்படுகின்ற அவலங்களை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். Facebook, WhatsApp, Twitter, இது போன்ற சமூக வலைதளங்கள்ல நீண்ட நேரம் தனிமையா டைம் ஸ்பென்ட் பண்றதுனால கணவன் மனைவிக்கு இடையிலான உரையாடல் குறைந்து அதன் மூலமா குடும்பத்துல பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுறதா சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தன்னோட துணையோட போட்டோஸை எஃபி போன்றவற்றில் ஷேர் பண்றதுனால மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறதாகவும் அதுவே பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கிறதாகவும் கூறப்படுகின்றது. சோசியல் மீடியா பயன்படுத்துறதுனால வருகிற பிரச்சனையினால நிறைய குடும்பங்கள்ல விவாகரத்து நடக்குதுன்றதுதான் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க தன்னோட தனிமையை போக்குறதுக்காக சமூக வலைதளங்களுக்கு வர்றாங்க. ஆனா காலப்போக்கில் அந்த சமூக வலைதளங்களுக்கு அடிமையாகி போறதுதான் வேதனை தரக்கூடிய விஷயம். மனநல மருத்துவர்கள் சொல்றது என்னன்னா, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களும் தனியா வாழ்ற பெண்களும் தான் சமூக வலைதளத்தின் வாயிலாக அதிகம் பாதிக்கப்பட்டு தங்கள்கிட்ட வர்றதா சொல்றாங்க. இந்த கொடுமை போதாதுன்னு சோசியல் மீடியாவை முறையாகவும் கட்டுப்பாட்டோடும் பயன்படுத்தாம காலையில பல் விளக்குறதுல ஆரம்பிச்சு நைட்டு படுக்கைக்கு போற வரைக்கும் ஒவ்வொரு அசைவுகளையும் ஷேர் பண்றதுனால குடும்பத்தினரோடும் நண்பர்களோடும் அக்கம் பக்கத்துல உள்ளவர்களோடும் செலவிடப்பட வேண்டிய நேரங்கள் திருடப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு பாதுகாப்பு வளையத்தை மீறதுனால ஃபேக் ஐடியில ஃப்ரெண்ட் ஆறவங்க, சோசியல் நெட்வொர்க்கை நெகட்டிவா யூஸ் பண்றவங்க, இந்த மாதிரியான ஆளுங்கள்கிட்ட சிக்கி சின்னா பின்னமாகி தற்கொலை செய்து கொள்கின்ற இளம் பெண்கள் ஏராளம். சமூக வலைதளங்களை பாசிட்டிவா எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தா, மருத்துவர்கள் தன்னோட எஃபில ஹெல்த் கேர் அந்த மாதிரியான ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அதன் மூலம் சமூகத்துக்கு நல்லது செய்யறாங்க. பிசினஸ் பீப்புள் பாத்தீங்கன்னா தன்னோட ப்ராடக்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற களமா சோசியல் மீடியாவை யூஸ் பண்றாங்க. ஊடகங்களை பாத்தீங்கன்னா தாங்கள் சேகரிக்கின்ற செய்திகளை கோடிக்கணக்கான மக்களுக்கு சென்றடைய சமூக வலைதளங்களை பயன்படுத்துறாங்க. ஆனா நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்புறதுக்கும், போட்டோஸ் ஷேர் பண்றதுக்கும், லைக்ஸ் வாங்குறதுக்கும், பொழுத போக்குறதுக்கும், அரட்டடிக்கிறதுக்கும் யூஸ் பண்றோன்றது தான் வேதனை தரக்கூடிய விஷயம். ரெண்டு நாள் சோறு தண்ணி இல்லாம கூட இருந்துருவேன், ஆனா ஒரு நாள் மொபைல் இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்ற கிறிஸ்தவங்க எல்லாம் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாங்களோ அப்படின்ற சந்தேகம் எழுதுங்க. பாம்போட விஷத்துல இருந்து கூட மருந்து கண்டுபிடிச்சு மனுஷங்களோட உயிரை காப்பாத்துறாங்க. ஆனா உறவுகளை வளர்ப்பதற்காகவும் நல்ல கருத்துக்களை பரிமாறுறதுக்காகவும் பயன்படுத்தப்பட வேண்டிய சமூக வலைதளங்கள் இன்னைக்கு மனுஷனுக்கு கண்ணியாகவும் மனுஷனுடைய உயிரை குடிக்கிறதாகவும் மாறி போனதுதான் வேதனை தரக்கூடிய விஷயம். நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்க வேண்டிய சோசியல் மீடியா, அதோட கண்ட்ரோல்ல நம்மளை வச்சிருக்கிறது தான் மிகுந்த ஆபத்தான விஷயம். அகப்புத்தகத்தை முகப்புத்தகத்துல எழுதுறதை நிப்பாட்டிட்டு வேத புத்தகத்தை அகப்புத்தகத்துல எழுத ஆரம்பிச்சோம்னா சமூக வலைதளங்களை பயன்படுத்துற முறையே மாறிடும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. முயற்சி பண்ணலாமா? ஸ்மார்ட்போன் உண்டன் வாழ்வை ஆட்டி படைக்கும் காலம், முன்பின் தெரியா நட்பால் வாழ்வே அலங்கோலம். ஸ்மார்ட்போன் உண்டன் வாழ்வை ஆட்டி படைக்கும் காலம்.